இரவு காவல் கருப்பு கம்பளியை தலையோடு போர்த்தபடி சில்லென்ற பூமியில் செருப்பொலிக்க ஊதுக்குழலும் குழலும் நெருப்பு பெட்டியுமாக லிங்கைய காவற்பரனுக்கு நடந்தான் பத்து இருபது நாட்கள் இருக்க வேண்டும் பின்னர் அறுவடை வானில் பிறைச்சந்திரன் தோன்றி அதற்குள் தேவர் சிகரத்துக்கு ஓடிவிட்டான் வானம் நிர்மலமாக ஆயிரம் ஆயிரம் தாரகை குழந்தைகள் விளையாடும் தடாகமாக விளங்கியது தேவர் சிகரத்துக்கு மேல் தோன்றிய பிறையை கண்டதும் லிங்கையாவின் இதழ்கள் அவனையும் அறியாமல் ஹரஹர சிவசிவ பஸ்வேசா என்று முன்முணுத்தன கால்கள் பழக்கத்தில் இருளில் முட்டுப்பாறையில் அடி வைத்து தொரியர் வீடுகளின் பக்கம் செல்லும் பாதையில் இறங்கின சாக்கு கம்பளி பந்தம் சகிதம் மல்லன் நின்று கொண்டிருந்தான் மல்லா ஆமகையா என்று குரல் கொடுத்தான் அவன் முன்னே லிங்கையாவும் பின்னே மல்லனுமாக நடந்தனர் எதிரே கானக பக்கத்திலிருந்து நரிகளின் தொடர்ந்த ஊளை ஒலி எழும்பியது மல்லன் பின்வந்த நாய் எதிர் ஊளையிட்டுக்கொண்டே முன்னே ஓடியது நேத்து நம் கோழியை நரி பிடித்து போய்விட்டதுங்க என்றான் மல்லன் அந்த வார்த்தை லிங்கையாவின் கவனத்தை கவரவில்லை சில்லென்ற முகத்தில் உராய்ந்த தன்மை அந்த ஆண்டின் முதற்பணியை அறிமுகப்படுத்தியது சாதாரணமாக அந்த பணி அவனை கவலை கொள்ள செய்திருக்கும் ஏனெனில் கடும் பணி பெய்ய தொடங்கும் முன் அறுவடை நடந்துவிட வேண்டும் எப்போதும் மார்கழி கடைசியில்தான் கடும் பணி பெய்ய துவங்கும் தை பொங்கல் பெரிய பண்டிகைக்குள் அறுவடை செய்து விடுவார்கள் பின்னர் மாசி நன்னாளில் இறைவர் கோயிலின் முன் அழல் மிதித்த பிறகு விதைக்கும் திருநாளை கொண்டாடுவர் பணியையும் பயிரையும் மீறி அப்போது லிங்கையாவை வாட்டிய கவலை என்ன ஒரு கிளை தழைக்க ஒரு கிளை காய்ந்து விடுவது ஏன் அன்னியோ எவர் செய்த வினையோ எவர் செய்த ஏவலோ என்று ஓலமிடுகிறாள் அண்ணனின் பூமி நல்ல விளைவு கொடுத்தால் அல்லவோ வழக்கமாக காட்டு குறும்பருக்கு சரியான மானியம் கொடுக்க முடியும் மந்திர தந்திரங்களில் வல்ல குறும்பரின் வினையை எண்ணி அண்ணி அஞ்சுவதில் வியப்பில்லையே அண்ணியை நினைக்கும் போதெல்லாம் சில நாட்களாக லிங்கையாவின் உள்ளத்தில் ஒரு புது கவலை தோன்றிக் கொண்டிருந்தது குடும்பத்தில் ஒரு புது பெண் வந்து புகுந்து தலைவனையும் அவனுக்குரிய பூமியையும் உடைமைகளாக கொண்டு உழைத்து அவனையும் சிறப்பித்து அந்த குடும்பத்தின் வேர் நசித்து விடாதபடி தளிர்த்து தழைக்க வைக்கிறாள் ஏவலை போல் உரைத்து உயர்ந்தவற்றை மக்களுக்கும் கணவனுக்கும் பகிர்ந்தளித்துவிட்டு மிகுதியாகும் கொரளிமாவை கூட உண்டு நிறைவேய்தும் படகு பெண்களின் சிறப்பை சொல்லி மாழுமா இத்தகைய பெண்களை மாணிக்கங்கள் என்று போற்று பேண வேண்டியது ஆணின் கடமை என்றோ தமையனாக குடும்பத்தின் மூத்தவனாக பிறந்தவன் இதை உணர்ந்திராதது லிங்கையாவின் சீலமிகுந்த நெஞ்சிலே அளவு கடந்த வேதனையையும் தோற்றுவித்திருந்தது அண்ணன் மட்டுமல்ல பலரும் அந்த அருமையை உணர்ந்திருக்கவில்லை பொன்னை பித்தளை என்று எண்ணுவது போல் பெண்ணின் சேவைகளை சுயநலத்திற்காக உபயோகப்படுத்தி கொண்டு குடும்ப வளர்ச்சியின் உயிர் ஊற்றாகிய அன்பை பெருக்கி பிணைப்பை பின்ன மறந்து விடுகின்றனரே இணைப்பில் உயிரோட்டமில்லாததால் தேய்ந்து பெரியோரின் குற்றங்களினால் விளையும் துன்பங்கள் தீமைகள் எத்தனை சக்தி வாய்ந்தவை ஆகிவிடுகின்றன திருமண பந்தம் என்பது விளக்க முடியாததன்று என்ற அருமையான உரிமையை மிக அவசியமான நிலையில் மட்டுமே உபயோகித்துக் கொள்ளலாம் என்ற அரிய உரிமையை மலிவான சரக்காக்கி விடுவது எத்தனை தூரம் சிறுவர்களின் வாழ்வை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது லிங்கையாவின் தந்தை தம் நாளில் இரு பெண்களை கொண்டார் மூத்தவளின் மகன்தான் அந்த அண்ணன் மாதன் மூத்தவள் பிரிந்து சென்ற பின் அவர் இன்னொருத்தையை கொண்டார் தாயின் அரவணைப்பில் வித்தியாசம் கண்டதாலோ என்னவோ லிங்கையா அறியான் யூகம்தான் அண்ணன் மாதன் குடும்பத்தில் என்றுமே ஒட்டவில்லை சாப்பாட்டுக்கு எப்படியோ வரும் என்ற நம்பிக்கை அண்ணனுக்கு விழுந்துவிட்டது கவலை இல்லாமல் வருந்தி உழைக்காமல் உல்லாசம் விரும்பும் ஊதாரி என்று பெயரெடுத்து விட்டான் மூத்த மகன் மூத்தவள் மகன் அல்லவா லிங்கையாவின் தந்தை உயிருடன் இருந்த நாட்களிலேயே மூத்தவனை தனியாக வைத்து நிலமும் பிரித்துக் கொடுத்தார் தம் உடல் சாயும் மட்டும் அந்த மகனின் பூமியில் தாமே பாடுபட்டு பலன் கண்டார் ரங்கனின் தாயின் முகம் லிங்கையாவின் நினைவில் அப்போது தோன்றியது சந்தனத்தை அரைத்த கலவை நிற அவர்கள் சமூகத்திலேயே அபூர்வமான அழகான வட்ட முகம் படைத்தவளவள் அவள் சிரித்தால் கபடமற்ற குழந்தை நினைவே வரும் லிங்கையாவின் தந்தை அவளுடைய அழகையும் உடற்கட்டையும் மண்ணில் வேலை செய்யும் பாங்கையும் கண்டே நூறு ரூபாய் கொடுத்து தன் மூத்த மகனுக்கு அவளை கொண்டு வந்தார் ஒரே ஆண்டில் மாய்ந்து விட்டாளே அண்ணன் மாதனுக்கு தேனில் அழைந்த குரல் நடனமாடுவதில் அவனை மிஞ்சுபவர் இல்லை எங்கே இறைவனுக்குரிய விழா நடந்தாலும் மரணம் மரணமென்றாலும் கோத்தர் இசைக்கேற்ப நடனம் ஆடுவதற்கு அவர்கள் சமூகத்தில் முதல் அழைப்பு அவனுக்கே உண்டு இறைவனை புகழ்ந்து அவன் தீன்குரலில் இசைக்கத் தொடங்கினால் மெய் மறக்காதவர்கள் இருக்க மாட்டார்கள் அன்று வெண்மலர் போல் சோர்ந்து விழுந்த சமயம் கூட அண்ணன் வீட்டில் இல்லை கோத்தை பக்கம் தெய்வத் திருவிழாவுக்காக சென்றிருந்தான் எதிர்மனையின் வாசலில் அவசரமாக நிறைச்சல் கட்டினார்கள் சிசுவை கையில் பிடித்து கொண்டிருந்தாள் போலும் ஏற்ற கடனை பிறர் கையில் ஒப்பித்துவிட்டு சில மணிகளில் அவள் மாய்ந்து விட்டாள் அந்த குழந்தை இப்பிறவியில் அறிந்து இழைத்த குற்றம் எதுவுமே இல்லை தகப்பனின் விதியே மகனை சோளுமோ தன் மகன் அல்லாத மகனின் மகனை இளம் குழந்தை என்று பாட்டி எடுத்து சீராட்டினாள் என்று கொள்வதை விட சிற்றப்பன் லிங்கையாவே தாயாக இருந்து அந்த குழந்தையை வளர்த்தான் என்று கொள்ளலாம் ரங்கனின் தாய் இருந்த ஆறு மாதங்கள் கழித்ததுமே நஞ்சம்மைக்கு ஐம்பது வெள்ளி கொடுத்து அண்ணனுக்கு கட்டி வைத்தார் அவன் தந்தை எருமையைப் போய் பார்க்க வேண்டும் என்றீர்களே வழிவிட்டு எங்கோ சுற்றி வருகிறாரே என்று புரியாதவனாக தொரியமல்லன் குரல் கொடுத்தான் ஹோ நினைவுக்கு வந்த லிங்கையா நீ போய் பார்த்து வா என்றான் மல்லன் பந்தத்தை எடுத்துக்கொண்டு செல்கையில் லிங்கையா பரனில் ஏறினான் உள்ளே ரங்கனின் கால் தட்டுப்பட்டது திடுக்கிட்டு கையை எடுத்த அவன் சட்டென்று நெருப்பு குச்சியை கிழித்து பார்த்தான் சுரண்டு ரங்கன் படுத்திருந்தான் எருமையை முரட்டுத்தனமாக அடித்துவிட்டு சின்னமைக்கு பயந்து ஒழிந்து கொண்டிருக்கிறானோ தன்மேல் போர்த்திருந்த கம்பளியை எடுத்து ஒரு புறம் அழித்து பிடித்தபடி எழுந்து உட்கார்ந்தான் இருட்டானாலும் சிற்றப்பனின் கனிந்த முகம் வெகு அருகில் அவன் முகத்துக்கு முன் தெரிந்தது சிற்றப்பன் கையில் தட்டுப்பட்டது காப்பென்று உணர்ந்தான் அந்த பிள்ளையை பார்த்த அவன் கண்களில் வெம்பனி சுரந்தது ரங்கன் தொண்டை தழுத்தழுத்தது இப்படி செய்யலாமா தம்பி நீ வீட்டுக்கு மூத்த பையன் உன்னை தோளோடு போட்டுக்கொண்டு நான் வளர்த்தேன் என் உடம்புடன் தேய்ந்து பெரியவனான நீ இப்படி போவா என்று நான் நினைக்கவே இல்லையடா தம்பி ரங்கன் குரோதம் பொங்க விழித்து பார்த்து கொண்டிருந்தான் இருளில் அது லிங்கையாவுக்கு தெரியவில்லை திருட்டு வேலை இந்த சின்ன வயசுலே ஆகுமா ரங்கா யார் திருடினார்கள் கீழே கிடந்ததை எடுத்து கொண்டால் அது திருட்டா என்றான் ரங்கன் ஆத்திரத்துடன் லிங்கையா சட்டென்று நாவை கிடைத்து கொண்டான் அப்படியும் இருக்கலாமே அப்படியானால் கீழேதான் கிடைத்ததா பின்னே நான் உங்கள் வீட்டில் வந்து திருடினேனா இல்லை என்றால் எனக்கு அந்த கால் ஒடிந்த எருமை நடந்து வீட்டுக்கு போல சந்தோஷமாகிறது ரங்கா கீழே கிடந்து எடுத்து செருகிக் கொண்டாய் சரி மல்லன் வரட்டும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்ட பின் படுக்கலாம் என்றான் லிங்கையா நான் ஒன்றும் வீட்டுக்கு வரவில்லை ஏண்டா தம்பி வீட்டிலே எனக்கு என்ன இருக்கிறது யார் இருக்கிறார்கள் எனக்கு அம்மா இல்லை அண்ணன் இல்லை அத்தை இல்லை மாமன் இல்லை மகள் இல்லை என்னை யாரும் கூப்பிடப் போறதில்லை கடைசி வார்த்தைகளை சொல்லுகையில் உள்ளத்து ஆற்றாமை அழுகையாக வெளிவந்து விட்டது சிற்றப்பன் ஆதரவுடன் அவன் முதுகை தடவினான் அப்படியெல்லாம் சொல்லாதே ரங்கா நான் இல்லையா உனக்கு உனக்கு ஏன் அத்தை இல்லை மாமன் இல்லை பாரு வந்திருக்கிறாள் பார்க்கவில்லையா நீ நான் சொல்வதைக் கேள் சிற்றப்பா வீட்டிலேயே இரு இதோ மல்லன் வந்துவிட்டான் நாம் வீட்டுக்கு போகலாம் வா திகைப்புடன் நின்று மல்லனிடம் திரும்பி எருமையை பார்த்தாயா என்றான் பார்த்தேன் பரனில் ரங்கனா என்றான் மல்லன் ஆமாம் நீ இங்கே இரு நான் வீட்டுக்கு போய் வருகிறேன் என்று பரனின் படியிலிருந்து இறங்கி மல்லனிடமிருந்து தீப்பந்தத்தை வாங்கிக் கொண்டான் லிங்கையா தன்னை கைப்பிடித்து இறக்கி அழைத்துக்கொண்டு தீப்பந்தத்துடன் அவன் மேடேறி செல்கையில் இன்று சிற்றப்பன் காவலிருக்கும் முறை என்று தெரியாமல் போயிற்றே இவர் பிடித்து விட்டாரே என்ற ஆத்திரம்தான் பொங்கி வந்தது எதிர்த்து வெளியேற துடிக்கும் துடிப்புக்கு ஒரு போக்கு கிடைத்து அதை சிற்றப்பெண் சிறங்குக்கு குளிர் சந்தனம் போட்டு அமுக்குவதைப் போல் அமுக்கிவிட வந்ததை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சிற்றப்பெண் வீட்டில் எத்தனை நாளைக்கு ஒழிய முடியும் அப்போதும் சின்னம்மை மாட்டாளா அந்த ஹட்டியும் உறவினரும் மக்களும் தன்னுடைய கட்சியில் இருப்பதாகவே அவனால் எப்போதும் நினைத்திருக்க முடியவில்லையே அந்த இடத்தை விட்டு ஓடும் எண்ணத்தில்தான் எத்தனை ஆறுதலும் மகிழ்ச்சியும் இருந்தன ஆனால் அவன் ஆத்திரத்துக்கு தன்னை பற்றுக்கொண்டு மேடேறி செல்லும் கையை உதறும் வலிமை வரவில்லை போதாக்குறைக்கு பசியும் குளிரும் வேறு அந்த கைசூட்டை உதராதே என்று பொங்கி வரும் ஆத்திரத்தை அமுக்கின பையனின் உள்ளத்தை அறியா லிங்கையா மாதலிங்கேஸ்வரா இந்த குலக் கொழுந்துக்கு தீமை வராமல் இருக்கட்டும் இந்த கை துணையாக இந்த தீப்பந்த ஒளி துணையாக இருட்டான பள்ளத்திலிருந்து மேலே இவனை அழைத்து செல்கிறேன் நல்ல வழியில் செலுத்துவதை இந்த பந்தமும் இந்த கையுமே இன்று காப்பது போல் என்றும் காக்கட்டும் என்றெல்லாம் எண்ணியவாறு நடந்தான் ஹெத்தப்பா கோயிலிருக்கும் தீபம் ஒன்றே விடிவிளக்கு போல் கிராமம் இருக்குமிடம் காட்ட பெரிய வீட்டின் குழந்தைகள் அனைவரும் உறங்குவது போல் ஊர் ஓசை ஒய்ந்திருந்தது அந்த அமைதியினூடே தேனில் அழிந்த தீங்குரல் ஒன்று இறைவனின் புகழை இசைத்து கொண்டிருந்தது ஆஹா என்ன அற்புதம் அண்ணன்தானா பாடுகிறான் அவன் இவ்வுலகம் மனிதன்தானா அல்லது எச்சனோ கிண்ணறனோ இரவின் மோனத்தில் எழும் இவ்வொலி ஊதாரி பொறுப்பறியாத சோம்பேறி என்று பலரும் கருதும் அண்ணனின் கனத்திலிருந்தா வருகிறது அவன் சுயநினைவுடன் பாடுகிறானா அல்லது தெய்வத்தின் ஆவேசம் குடிக்கொண்டிருக்கிறதா அந்த ஒலியில் அவன் உள்ளம் தன்னை மறந்த லயத்தில் மூழ்கியது நெஞ்சம் நெக்குறுக வாயிலில் கதவை இடிக்கவும் மறந்தவனாக நின்றான் இன்னிசையின் அலைகள் தவழ்ந்து தவழ்ந்து வந்து எங்கோ சென்று கொண்டே இருந்தன உயர உயர வானுலகின் எல்லையை முட்டி அந்த முக்கன்னனை அழைக்கின்றனவோ ஒருவேளை என்ன பாக்கியம் செய்தவன் அண்ணன் வீடும் மாடும் பூமியும் நிலை உள்ளவையா இப்படி அந்த இறைவனை கூவி அழைக்கும் பேரு அவனுக்கில்லையே ரங்கனின் நல்வாழ்வு பற்றி அவன் நினைத்தற்கொப்ப இந்த அபூர்வமான இன்னிசை ஒழிப்பது நல்லதொரு சூசகம் போலும் முன்னோர் பழம்பெருமை குலையாமல் தீபமெட சுடரும் ஒழியாய் வாழ்ந்து பெருகுவான் என்று நம்பிக்கையை கொடுக்கும் இசையோ ரங்கனும் அந்த இசையில் கட்டுண்டவனாகத்தான் சிற்றப்பனை எதுவும் கேட்காமலேயே நின்று கொண்டிருந்தான் வீட்டுக்குள்ளிருந்து குழந்தை அழும் குரல் வந்தது சுயநினைவுக்கு வந்த ஜோகியின் தந்தை கதவை இடித்தான் மாதி மாதி தீபமாடத்து அகலை தூண்டி எடுத்துக்கொண்டு வந்து மாதி பரபரக்க கதவை திறந்தாள் இரவு அவன் சரியாக உணவு கொள்ளவில்லை குளிரோ காய்ச்சலோ என்ன உடம்புக்கு ஒன்றுமில்லையே என்றாள் பரபரப்புடன் அகலை தூக்கி பிடித்து ஒன்றுமில்லை ரங்கா உள்ளே வா மாதி அப்போதுதான் ரங்கனை பார்த்தாள் வழியில் படுத்திருந்த மைத்துனன் மனைவி சட்டென்று பாயை மடக்கிக் கொண்டு ஒதுங்கினாள் மாதி வியப்புடன் விளக்கை ஏந்திக் கொண்டு சமையல் பகுதிக்கு அவனை பின்தொடர்ந்து சென்றாள் எங்கே இருந்தான் இவன் ஒன்றும் கேட்காதே லிங்கையா ஜாடை செய்தான் சோறு இருக்கிறதா கழி இருக்கிறது குழம்பு இருக்கிறது லிங்கையம் மனைவி சோரெடுத்து வைப்பதை எதிர்பார்க்கவில்லை விளக்கை வாங்கி தண்டில் வைத்துவிட்டு அவனாகவே வெண்கல வட்டிலை கழுவி வைத்து நீரில் மிதந்த ராகி கழி உருண்டையில் ஒன்றை வைத்து அடுப்பின் மீது பானையில் மூடி வைத்திருந்த குழம்பையும் எடுத்து ஊற்றினான் அவனாகவே கலந்து இந்த ரங்கா என்று கையில் வைக்கையில் தந்தையின் குரல் கேட்ட ஜோகி எழுந்து வந்தான் எங்கே எழுந்து வந்தாய் போய் படுடா என்று தாய் விரட்டினாள் ஏன் விரட்டுகிறாய் வரட்டுமே இங்கே உட்கார் ஜோகி என்றார் தந்தை இரவில் எங்கோ ஒழிந்திருந்த ரங்கனை அழைத்து வந்து தந்தை உணவு கொடுப்பது அவனுக்கு புதுமையாக இருந்தது தன்னை அறியாமல் அவன் கையும் அந்த கழிக்கு நீண்டது லிங்கையம் மகனின் கையிலும் ஒரு கவளம் வைத்தான் தானும் உண்டான் இப்படி ஒரே களத்தில் உண்பது போல என்றும் பிரியாமல் பகிர்ந்து உண்டே இருக்க வேண்டும் ஜோகி ரங்கா இரண்டு பேரும் பிரிந்தால் சங்கடம் துன்பம் தெரியுமா இருவரும் தலையை ஆட்டினார்கள் இருவருக்கும் கை கழுவ நீரூற்றிவிட்டு அவன் களத்தையும் கழுவி வைத்துவிட்டு வெளியே வந்தான் சோறு வைத்தேன் உண்ணவில்லை கழி உண்கிறீர்களே என்று மாதி சொல்லிக்கொண்டே முன்னே வந்து நின்றாள் அப்போது இறங்கவில்லை ரங்கா ஜோகி இரண்டு பேரும் ஒரே படுக்கையில் படுத்துக்கொள்ளுங்கள் இருவரையும் நெருங்க படுக்க வைத்துவிட்டு கம்பளியால் போர்த்தினான் ஈஸ்வரரை நினைத்துக்கொண்டு கொண்டு தூங்குங்கள் உள்ளத்தில் நிறைவுடன் அவன் வெளியே நடந்தபோது விளக்கை வைத்துக்கொண்டு அவன் அருகில் நின்ற மாதி கதவை தாழ் வெளியே வந்தாள் இங்கே வா என்று அவளை வெளியே அழைத்தான் லிங்கையா புறமனைக்குள் போய் நின்ற அவனிடம் என்ன செய்தியோ என்று அவள் நெருங்கினாள் லிங்கையா ஒன்றும் சொல்லவில்லை மடியை அவிழ்த்து காப்பை அவளிடம் நீக்கினான் நான் எருமையை பார்க்கப் போகையிலே பழிச்சென்று கீழே கிடந்தது எடுத்து வந்தேன் கீழே நழுவ விட்டுவிட்டு ஒன்றும் அறியாத குழந்தைகள் மேல் பழியை போட்டுவிட்டாயே மாதி ஒன்றுமே பேசாமல் காப்பை கையில் வாங்கி கொண்டாள் ரங்கனை இந்நேரத்தில் எங்கே பார்த்தீர்கள் என்றாள் சின்னமைக்கு பயந்து கொண்டு பரணியிலேயே பசியோடு சுருட்டி கட்டி கொண்டு படுத்திருந்தான் அழைத்து வந்தேன் நீ ஒன்றும் சொல்லாதே குழந்தைகள் மனசு பால் பெரியவர்கள் பேச்சு பொடியாக இருக்கக்கூடாது மனம் கெட்டுவிடும் மாதி ஒன்றும் பேசவில்லை வரட்டுமா கதவை தாழ் போட்டுக்கொள் கம்பளியை உதறி போட்டுக்கொண்டு வெளியே வந்தான் அண்ணனின் இசை ஓய்ந்துவிட்டது இரவு நிர்மலமாக இல்லை பனி இன்னும் கல்லா தூகிலால் தன்னை மூடி மறைத்து கொண்டிருந்தாள் மலை அன்னை விற்றென்று இறங்கி வருகையில் அவன் மனசில் நிம்மதி இருந்தது என்று கூறிவிட முடியாது ஏடுபிடிந்தார் போன்ற திருப்திதான் வேற்றுமையில்லாமல் மாதி முழுமனதோடு ரங்கனை மகனாக பாவிக்க வேண்டுமே அன்னை இல்லாத குறை எத்தனை பெரிய குறை அண்ணனின் இசை ஓயாத இசையாய் மாயாத அலைகளாய் இனிமையின் மெல்லிய பாகு கம்பிகள் போன்ற உருவத்துடன் செவியோடு சென்ற இருதயத்தை தொட்டுவிட்டார் போன்ற ஒரு சிலிர்ப்பு உண்டாயிற்று உடனே அவன் தனிப்பிறவி உலக கவலை ஒட்டாமல் இன்பங்களை மட்டும் பற்று கொண்டு வாழும் தனிப்பிறவி மண் கவனிப்பாரற்று கிடந்தாலும் இல்லை மனைவி ஒட்டாத நீராக பிரிந்து போனாலும் இல்லை மகனை மட்டும் எப்படி கவனிக்கப் போகிறான் ஆனால் அந்த இசையின் கூடுதலால் அவன் தட்டு ஒன்றுமில்லாமல் உயர்ந்துதான் நின்றது அத்தனை பொறுப்புகளையும் செல்வங்களையும் சுமந்து தன் தட்டு பாதாளத்தில் கிடப்பது போல் உணர்ந்தான் அவன் குடும்பத்துக்கு ஒரு மகன் வருவது சுமையாகுமா நல்ல மகனாக ஆக்கிவிட்டால் அவனும் ஒரு செல்வம் அல்லவா ஏன் உலகின் கண்களுக்கு மட்டும் பிரிந்து நாடகமாடுவானேன் பிரிவில் என்ன இருக்கிறது ஹட்டி நிலங்களுக்கே காவல் ஒத்து முறை போட்டு கடமையை பகிர்ந்து எல்லோரும் மாற்றவில்லையா பணிபுரியும் புரியும் தொரியின் உடல்நலக்குறைவால் படுத்துவிட்டால் ஆளுக்கு கொஞ்சம் பங்கிட்டு அவனுக்கு உணவு அளிக்கவில்லையா ஒரு குடும்பம் என்ற மனசில் கொண்ட பிறகு மண்ணை மட்டும் ஏன் பிரித்து வேற்றுமை கொண்டாடி தரிசாக போட வேண்டும் அண்ணனுக்காக ரங்கனுக்காக மற்ற குழந்தைகளுக்காக அந்த மண்ணிலும் விளைவு பொன்னாக பாடுபட வேண்டும் தை பிறந்த பெரிய பண்டிகை கழிந்ததும் முன்பாக ரங்கனுக்கு முறைப்படி பால் கறக்கும் உரிமையை தரும் சடங்கை நிறைவேற்ற வேண்டும் பின்னே மாசி நன்னாளில் மாதலிங்கர் கோயில் முன் அழல் மிதித்து புனிதமான பின் விதைக்கும் திருநாளில் அந்த பூமியிலும் விதைத்துவிட பண்படுத்த வேண்டும் இவ்விதமெல்லாம் தனக்குத்தானே தீர்மானம் செய்து கொண்டவனாக ஜோகியின் தந்தை காவற்பருனை நெருங்கினான் பூம் 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 என்று ஊது எடுத்து ஊதியவனாய் கையில் பந்தத்துடன் வந்து கொண்டிருந்தான் மல்லன் தன் தீர்மானங்களுக்கு அது வெற்றி சங்கு போல் ஒலிப்பதாக எண்ணிக்கொண்ட ஜோகியின் தந்தைக்கு மகனை பெற்ற மகிழ்வில் நிறைவோடு அடங்கிய அன்னையின் மனசை போல் நிறைவு உண்டாயிற்று